கன்னிராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் அற்புத குணம் வாய்ந்தவருங்க சரியா பயன்படுத்தணும் அவ்வளவுதான் கன்னிராசிக்காரர்களை காதலிச்சிங்க அப்படின்னா உசுரத்தான் கொடுத்து லவ் பண்ணுவாங்க அது சரியா பயன்படுத்திக்கணும் அதுதான் பாருங்க கன்னிராசிக்காரங்களை பொதுவாக சளி பூட்டக்கூடிய நபர்கள்னு சில பேர் சொல்லுவாங்க பேரெடுத்திருப்பாங்க அப்படி கன்னிராசிக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டா துணத்துணன்னு பேசி தீர்த்துருவாங்கப்பா இப்படியெல்லாம் சில கன்னிராசிக்காரங்க எடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் உண்மையில் கன்னிராசிக்காரங்க அப்படி இல்லைங்க எல்லா விஷயத்திலையும் முழுமையாக சிந்தித்து செயல்படணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கன்னிராசினுடைய பொதுப்பலன் சொல்லி கன்னிராசியினுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி ஏன்னா இது வந்து சவால் வீடியோ பாருங்கள் நீங்கள் முழுவதுமாக வீடியோவை பார்த்துட்டு எல்லாமே கேட்டுட்டு நூற்றுக்கு எத்தனை மார்க்கு பொருந்தி போகுதுன்னு நீங்கள் மார்க் பண்ணணும் அது நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படியே பொருந்தி போகும் நான் சொல்கிறது நிறைய சவால் வீடியோக்கள் நம்ம பண்ணுறோம் அதில் இப்போ இன்றைக்கி கன்னிராசி வீடியோ இன்றைக்கு சிம்மராசி நிறைய பேர் வீடியோக்கள் பார்த்துருக்குறீங்க சிம்மராசிக்கு நிறைய ஆணுக்கு என்ன பெண்ணுக்கு என்னென்னு நான் சொல்லியிருந்தேன் விதவிதமாக சொல்லியிருந்தேன் இப்போ எல்லா ராசியும் நம்ம மேசத்தில் ஆரம்பித்து எல்லா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு கன்னிராசி எந்த ஒரு விஷயத்தையும் தானே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஆமா இயல்பாகவே நிறைவு மனம் உடையவர்கள் கன்னிராசிக்காரர்கள் இது வந்து தனிப்பட்ட கன்னிராசிக்காரருக்கு பொருந்தோம் இப்போ நீங்கள் கன்னிராசிக்காரரை திருமணம் செய்திருந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில அவர் அப்படி இல்லை அப்படின்னா அது பொருந்தாது அப்படி நான் சொல்ல வரல அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் கன்னிராசிக்காரரோ அவரோட வியூவில் தான் நான் இப்போ எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவங்க இயல்பான நிலைமையிலேயே நிறைவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய வேலைகளை கச்சிதமாக செய்யக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன்னாடி எல்லா கோணங்களிலும் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நபர்கள் இப்போ அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு மனைவி அமைஞ்சிருந்தாங்களோ ஒரு கணவன் அமைஞ்சிருந்தா என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சான்ண்டவர் குடும்பத்தில் இப்போ கணிதாசிக்காரர்களே அப்படி கணித சான்ண்டவர் யாரு யாருகளை அப்படிந்தால் சண்டையே வராமல் இருக்கும்னு நான் சொல்லித்தரேன் ரொம்ப யோசிப்பாங்க கன்னிராசிக்காரங்க அது சில பேருக்கு பிடிக்காது இல்லை கன்னிராசிக்காரர்கள் மற்றவங்க பேசுனா தான் பேசுவாங்க பாதிக்கு பாதி பேர் இன்னும் பாதி பேர் இருக்காங்க தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிட்டு அவங்கள பேச வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க பாதிக்கு பாதி கன்னிராசி அப்படி இருக்கும் மற்றவர்களை பேச வைத்து அவர்களை ஆழம் பார்ப்பதிலே வல்லவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் இவர்களுடைய திறமை இருக்கு இவர்களுடைய தகுதி இருக்கு அவங்கள அங்கீகாரம் பண்ணணும் கன்னிராசிக்காரங்கள அங்கீகாரம் பண்ணணும் இவங்கள நீங்க அங்கீகாரம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் கன்னிராசிக்காரங்க உங்ககிட்ட வேலை பார்க்கறாங்கன்னா திறமையை தகுதியை நீங்க அங்கீகாரம் உபசாரம் செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு அவர்களே மகுடம் சுட்டி கொள்ளுவார்கள் அவங்கள வந்து நீங்க கொஞ்சம் பெருமை பண்ணணும் அந்த தகுதியை பாராட்டணும் சுத்தி நடக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு வராத ஏதாவது சமூக அவலங்கள் இருந்தால் அதை வெளிச்ச போட்டு காட்டுவார்கள் கன்னிராசிக்காரங்க பிறரிடம் வேலை செய்தாலும் கூட எந்த நபர்கிட்ட வேலை செஞ்சாலும் கூட சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்கிற அணையாதத்தை அவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் பணம் குறைவாக கிடச்சாலும் கூட ஒரு வேலை மனசுக்கு பிடிச்சி போச்சு அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நினப்பாங்க கன்னிராசிக்காரங்க நீண்ட நாட்களுக்கு ஒரே வேலையாக அல்லது ஒரு தொழிலாளியாக நீண்ட நாட்களுக்கு இருப்பதற்கு இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்க தன்னுடைய மனநிலையில் எப்போ தொழில் முதலாளி ஆகும் அப்படிங்கிற தொழிலாளி நிலைமையிலேருந்து மாறி வருவோங்கிறதையும் நினைத்து கொண்டிருப்பவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் அவற்றை பெண்ணிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறு அச்சம் இருக்கும் கூச்ச சுபாவம் இருக்கும் இவங்களுடைய தோற்றத்தை வச்சு வயசு சொல்ல முடியாது கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு கரெக்டாக வயசை கணிக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல ஞாபக சக்தி உடையவர்கள் கன்னிராசிக்காரங்க படிப்பில் சொல்ல வரல அவரை அதாவது மற்ற ராசிகள்லாம் கூட ஞாபக சக்தி இது வந்து மிகச்சிறந்த சக்தி மனிதர்களை மறக்க மாட்டார்கள் மனிதர்களை மறக்க மாட்டார்கள் ரொம்ப பெரிய உயரமாக இருக்க மாட்டாங்க ஒரு இயற்கையாக ஒரு அஞ்சடி நாலடி நாலரை அடி இந்த மாதிரி ஒரு ஒரு இயல்பான கணக்கு இருக்குல்ல அந்த மாதிரி நடுத்தரமான ஒரு உயரமுடையவர்கள் இயற்கையாக அழகு அந்த ஒரு மினுமெடுப்பு ஷைனிங் இருக்கும் அவங்களுக்கு இப்போ நான் இந்து சொல்றதெல்லாம் வந்து அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி பொருந்தி போகும் நீங்கள் தொண்ணூற்றி நாலு வயசில் ஒருத்தர் வீடியோ பார்த்துட்டு அவார ஞாபக சக்தி அவார இயற்கை அழகு அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது சில பேர் கமெண்டில் நான் பார்க்குறேன் ஒவ்வொருத்தருடைய வயதுக்கும் நான் சொல்லக்கூடிய நான் சொல்கிறது பொது பலன்கள் அவர்வர் வயதுக்கு ஏதாவது பொருந்தி போகுதுங்கிறத கவனமாக பாருங்க இப்போ திருமணத்தை பற்றி நான் சொல்லும்போது திருமணமே ஆகாத ஒரு நபருக்கு அது பொருந்தாது தானே அந்த கன்னிராசிக்காரருக்கு நான் சொல்ல போகிறதே பொருந்தவே பொருந்தாதானே அதனால் அப்படி பொருத்தி பார்க்கணும் உங்களுடைய வயதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய நிலைமைக்கும் நீங்கள் இதை பொருத்தி பார்க்கணும் எவ்வளவுதான் அவசரம் இருந்தாலும் ஒரு நிதானம் இருக்கும் கன்னிராசிக்காரங்கள்ட்ட அடிமேல் வைத்து நடக்கக்கூடிய இயல்பு உடையவர்கள் கன்னிராசிக்காரர்கள் இவங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்குது மற்றவங்களை பேச வச்சு அவங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது இல்லை வல்லவர்கள் யாரா கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களை மற்றவர்களை அடக்கி ஆள்பவர்கள் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் வீட்டில் அதிகாரத்தை எடுத்துக்க பார்ப்பாங்க பொறுப்படுத்துக்க பார்ப்பாங்க அதாவது என் விஷயத்தில் என் மூக்க அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கிறதுக்கு மூக்க நுழைக்கிறது எப்படி சொல்றது மூக்க நுழைக்கிறதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா வேணும்னு போய் சண்டைப்பட மாட்டாங்க ஆனா பொருட்படுத்துக்குவாங்க அது எப்படி இருக்கும்னா அடக்கி ஆள்ற மாதிரி தெரியும் தான் கணிராசிக்காரங்களை திருமணம் பண்ணால் வீட்டில் ஏதாவது சண்டை வருது கணிராசிக்காரங்களோட சண்டை வர்றதுக்கு காரணம் மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கிற முனைப்பு இவர்கிட்ட இருக்கும் அந்த எண்ணம் இயல்பாக இருக்கும் கன்னிராசிக்காரங்க கிட்ட கன்னிராசிக்காரங்க விளையாட்டுத்தனமாகவும் இருப்பாங்க ரொம்ப பிரியமானவர்களாகவும் இருப்பாங்க இது பல பேருக்கு தெரியாது கன்னிராசி இப்படிப்பட்டவருன்னு தெரியாது இப்படி கன்னிராசிக்கிட்டே இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன பண்பு சூப்பர் குவாலிட்டி குட் வெரி குட் அது பல பேருக்கு தெரியாது கன்னிராசி கூட குடும்பம் ஆளுக்கே தெரியாது அவர்களுடைய அன்பான பக்கங்களை புரட்டி பார்க்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் கன்னிராசியினுடைய அன்பு பக்கங்களை புரட்டி பாருங்கள் அவருடைய புத்தகத்தில் நீங்கள் இதுவரையும் தவறான தான் புரட்டி பார்த்திருக்கிறீர்கள் அவரை அவருடைய அன்பான பக்கங்களை புரட்டி பார்த்தவருக்கு மதிப்பீடு போட்டால் நீங்கள் கன்னிராசிக்காரரை காதலிப்பீர்கள் ஆமா கன்னிராசிக்காரங்க அதிமேதாவி தெரியுமா உங்களுக்கு ஒரு ஏழு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு கன்னிராசிக்காரங்கன்னாவே பெரிய மதிப்பு உண்டாகும் உங்களுக்கு இப்போ நான் ஒரு ஏழு விஷயம் சொல்றேன் கன்னிராசிக்காரங்களை லவ் பண்ணுறவங்க கொடுத்து வச்சவங்க ஆமாம் ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னால் தன்னுடைய சிறுமூலை பெருமூளை எல்லாத்துக்கும் வேலை கொடுத்து சின்ன சின்ன விஷயத்த கூட ஆராய்ச்சி செஞ்சு நுணுக்கமாக ஆராய்பவர்கள் செயல்படுவதிலையும் திறம்பட செயல்படக்கூடியவர்கள் எல்லா வழிகளும் உங்களுக்கு தெரியும் ஆழமாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்வார்கள் ஆ ஆராய்ச்சி செய்வார்கள் ஆராய்ச்சி மனநிலை ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னாலும் அவளை ஆராய்ச்சி பண்ணுவாங்க பல சிக்கல்ல இருந்து அந்த ஆராய்ச்சி மனநிலை இருந்து ஆராய்ச்சி மனநிலை இந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களை விடுவிச்சு கொண்டு வர்றது ஒருத்தருடைய சிக்கல்ல இருந்து விடுவிச்சு கொண்டு வர்றது யாருன்னு கேட்டா கன்னிராசிக்கார்தான் தெரியுமா உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது நிறைய பேர் கன்னிராசிக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது ரெண்டாவது காரணம் சொல்றேன் உங்களுக்கு கன்னிராசிக்காரங்க மேல அன்பே வரும் பாருங்க வச்சு அவங்களுடைய பொது பலன் பொது குணம் கன்னிராசிக்காரர்கள் திட்டமிடுதல் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிளான் நல்லா பண்ணுவாங்க திட்டமிடாமல் பிளான் பண்ணாமல் எந்த செயலையும் இறங்க மாட்டாங்க பிளான் பண்ணாத ஒரு 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 வேலையில் அந்த சூழ்நிலையில் வர வேலையில் இறக்கி விடணும்னா கன்னிராசிக்கு அரங்க ஒத்துக்கவே மாட்டாங்க சம்மதிக்க மாட்டாங்க அதனால அதனாலதான் ஜண்டை வர்றது கன்னிராசிக்கு ஜண்டை வருது இது இது சரிதானா இது செய்யலாமா வருமா வராதா அப்படின்னு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அந்த மதிப்பீடு செய்து அதன் பிறகு தான் அந்த காரியத்தில் அவர்கள் இறங்குவார்கள் நீங்கள் அதற்கு முன்னாலே அவரை நீங்கள் இறங்க சொன்னாலும் அவர் போகிற மாட்டார் ஒரு ஊருக்கு கூப்பிடு பயணம் போலாம் அப்படின்னு சொல்லி அவர் திட்டமிடுவாரு பிளான் பண்ணுவார் முதல்ல ஏன்னா அது பிளான் பண்ணுறதே அவருக்கு பெரிய வேலை காரில் போகலாமா இதில் போனால் என்ன ஆகும் இப்படி போனால் எவ்வளவு நேரத்தில் போகலாம் அப்படிலாம் அதுவும் சில சாகசம் சாகசங்கள் செய்யக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க பயணத்துக்கு கூட அவ்வளோ திட்டம் போடுவாங்க ஆனால் அவங்களுடைய திட்டமிடுதல் இருக்குது பாருங்க அது வீணாகவே வீணாகாது நீங்கள் கன்னிராசிக்காரங்களை மட்டும் அவங்களுடைய இஷ்டத்துக்கு பிளான் பண்ண விட்டு ஒரு குடும்பத்தில் அவரை பிளான் பண்ண விட்டு பாருங்களேன் அவருடைய திட்டமிடுதல் ஒருபோதும் வீணாகவே வீணாகாது என தவறாக முடியக்கூடிய எதையும் இவங்க முன்னதாக கண்டுபிடிக்கக்கூடிய விரிவாக அலைசி ஆராய்ந்து கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா கன்னிராசிக்காரங்கள் இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கு ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஒரு பார்ட்டி நடக்குது ஒரு ப்ரோக்ராம் நடக்கப்படுதுன்னா கன்னிராசிக்காரங்க கிட்ட திட்டம் போட சொல்லுங்க கன்னிராசிக்காரங்க திட்டம் போட்டு அதன்படி கொண்டாட்டங்கள் நடந்தால் அதன்படி பார்ட்டி நடந்தால் அதன்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அது முழு மன நிறைவாகத்தான் நடக்கும் ஏனென்றால் சின்ன சின்ன விஷயங்களில் கூட விரிவான திட்டம் போடக்கூடிய நபர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் ஏழு விஷயம் சொன்னேன் மூணாவது கண்ணிராசிக்காரங்க யதார்த்தமானவங்க கண்ணிராசிக்காரங்களை காதலிக்கிறவங்க கொடுத்து வச்சவன்னு சொன்னேன் கல்யாணம் பண்ணுறவங்க கொடுத்து வச்சவங்க சில பேர் கன்னிராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் வேதனை இருப்பீங்க யாரு கன்னிராசியை கல்யாணம் பண்ணணும்னே ஒரு ரூல் இருக்காது நான் சொல்றேன் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் சொல்றேன் மேல அந்த ஏழை முடிச்சிடுறேன் கன்னிராசிக்காரங்க யதார்த்தவாதி மூணாவது நுட்பமாக திட்டமிட்றாள்னு சொல்லியிருந்தேனா ஏற்கனவே யதார்த்தமாக முடிவெடுப்பாங்க ஈஸியா யதார்த்தமா யதார்த்தமாக இருப்பாங்க அதாவது ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது கிடையாது இவங்க அதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆனாலும் சரி ஒரு வீட்டில் ஒரு இறப்பு சம்பவமாக இருந்தாலும் சரி ஏதோ கீழே ஒன்று அங்கே டக்குன்னு அடிபட்டுருச்சு அப்படின்னா அடுத்து என்ன செய்யலாம் இதை எப்படி செய்யணும் இதை எப்படி சரி பண்ணலாம் இப்படி யோசிப்பாங்க உடனே அழுதுகிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு பெருசாக வந்து கவலைப்பட்டுக்கிட்டு அப்படிலாம் சில பேர் இருப்பாங்கல்ல அப்போ கணினாஜியை பார்ப்பாங்க என்ன கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு கணினாச்சிக்காரங்களாம் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லை அவங்க ஒரு யதார்த்தவாதி உணர்ச்சி வசப்பட மாட்டார் உணர்ச்சி வசப்படுவதை விட அந்த நேரத்தில் அதுக்கு என்ன தேவை இதை எப்படி சார்ட் அவுட் பண்றது எப்படி சால்வ் பண்றது ஃபார் சொல்யூஷன் என்று யோசிக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் யதார்த்தவாதிகள் இது மற்றவர்களுக்கு கன்னிராசியை பார்க்கும்பொழுது சளிப்பாக தெரியும் என்ன எப்படி இருக்கிறாரு அப்படின்னு அவர் வந்து சலிச்சுக்கிருவாங்க என்ன அப்படின்னு சலிச்சுக்கிருவாங்க பெரும் கூட்டமாக இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரர்கள் திறமையானவர்கள் அவர்கள் உறுதியாக எப்போதுமே யதார்த்தமாக தான் இருப்பாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க அவங்களுடைய பகுத்தறியும் திறன் வந்து சிறப்பா இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு பகுத்தறிவாதிகள் அடுத்த நாலாவது கன்னிராசிக்காரங்க எதையுமே தேர்ந்தெடுக்கிறது அவ்வளோ ஈஸியாக அவ்வளவு அந்த அந்த சூஸிங் இருக்குல்ல அந்த சாய்ஸ் தேர்ந்தெடுக்கிறது ஒரு பொருளை எது வேணுன்னாலும் தேர்ந்தெடுக்கிறது அவ்வளோ ரிஸ்க்கு கவனமாக தேர்ந்தெடுப்பாங்க எல்லாத்தையும் நுணுக்கமாக பார்ப்பாங்க கண்ணிராசிக்காரங்கள்ட்ட ஒரு பொருளை வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆமா அவங்க நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது கன்னிராசிக்காரங்களுடைய குட் புக்ஸில் நீங்க இருக்கிறீங்கன்னா பெருமைப்பட்டுக்கோங்க ஏன்னா கன்னிராசிக்காரங்க அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் நண்பரை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க கன்னிராசிக்காரங்க நேசிக்கக்கூடிய நபர்கள் நம்பக்கூடிய மனிதர்கள் எல்லாரையும் கவனமாகத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் உங்களுக்கு யாராவது கன்னிராசில ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க நம்புறாங்க உங்களை அப்படின்னு சொன்னா நீங்க நல்ல மனுஷன் உண்மையிலையா ஆமா கண்ணிராசி அவ்வளவு ஈஸியார நம்ப மாட்டாங்க அவ்வளவு சோதனைகள் வைப்பாங்க அப்படி கவனமாக தேர்ந்தெடுப்பாங்க அப்போ காதல் உறவில் எவ்வளோ பெரிய தரத்தை எதிர்பார்ப்பார்கள் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களை நீங்கள் லவ் பண்ணணும்னா அவங்கள ஒத்துக்க வைக்கணும்னா ஐ லவ் யூ சொல்லி நீங்கள் மற்ற ராசியை கூட ஒத்துக்க வச்சிடலாம் கன்னிராசியை ஈஸியாக ஏற்புடைய நபராக நீங்கள் ஒருபோதும் நீங்க ரொம்ப அவரை இணங்க செய்யணும் பதிலுக்கு லவ் பண்ண வைக்கணும் அவங்கள காதலிக்கு வைக்கணும் அவங்களுடைய மனசுல பதிலுக்கு நீங்க இடம் பிடிக்க வேண்டும் என்றால் அதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் பெரிய அவங்க செலக்ட் பண்றது ரொம்ப லேட்டா செலக்ட் பண்ணுவாங்க அவருக்கு நீங்கள் பொருத்தமான நபர் என்பதை நிரூபிப்பதற்கு உங்களுக்கு நீண்ட காலம் பிடிக்கும் ஏன்னா அவங்க அர்த்தம் இல்லாத உறவுகளை விருத்து தூக்கி வீசுவாங்க மிகச்சரியான நபருடன் தான் நாம் உறவிலே இருக்கிறோம் என்பதை தான் அவர்கள் விரும்புகிறார்கள் அந்த நம்பிக்கை வர்ற வரைக்கும் அந்த நம்பிக்கை வார வரைக்கும் கல்யாணம் வேண்டாம் காதலும் வேண்டாம் தான் இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க எதையுமே கவனமாகத்தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்போ உங்களை காதலனாகவோ காதலியாகவோ அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் இப்போ கலெக்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறத விட பெரிய வேலை அது நீங்கள் காலரை தூக்கி விட்டுக்கலாம் கன்னிராசிக்காரங்க உங்களை எக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா உங்களை நம்பிட்டாங்கன்னு அர்த்தம் அஞ்சாவது கன்னிராசிக்காரங்க விசுவாசமானவங்க கன்னிராசிக்காரர்கள் இயல் அதாவது பை பெர்த்லேயே இருக்குவங்களுக்கு அவங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பெர்திலையே இருக்குது பிறப்புலேயே இருக்குது

இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது உனிதமானதுன்னு ஒரு சே காதல் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க கன்னிராசிக்காரங்க அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு காதல் போதுமானது யதார்த்தமானவங்க நேர்மையா நேர்மையார தவறுன்னு அவங்கள பொறுத்துக்க முடியாது இவங்க நேர்மை சில நேரம் தவறி இருப்பாங்க கணிராசிக்காரங்க அதனால பல பின்விளைவுகளை சந்திச்சு இவங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க அடுத்தவங்க கிட்ட ஏமாறுறத விரும்பவும் மாட்டாங்க ஏமாறாம இருக்கணும்னு தற்காப்பாகவும் இருப்பாங்க இவங்க வந்து பேரன்பு கொண்டவர்கள் சொல்லலாம் யாரோடவாவது நெருங்கிட்டாங்கன்னா அவங்களை பிரியவே மாட்டாங்க பேரன்பை காட்டி கொண்டே இருப்பார்கள் குற்றால அறிவியில கொட்டுகிற அருவியை போல அன்பு அருவி பேரன்பு அன்பு மழை பொழியும் அடுத்து ஆறாவது விஷயம் கன்னிராசிக்காரங்க சுதந்திரமானவங்க அவங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் பறித்தால் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே புகுந்து நீங்கள் ஒரு முடிவை எடுத்தால் அவர்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் பறித்தால் தன்னுடைய உயிரே போன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க தன்னுடைய உயிர் உயிர் ஜீவனே போனது மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இவங்களும் யார் சுதந்திரத்தையும் தலையிட மாட்டாங்க தன் சுதந்திரத்தில் தலையிடுவதை விரும்ப மாட்டாங்க பிறருடைய சுதந்திரத்தில் தலையிடுவதாக ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது சுதந்திரத்தில் இருக்கிறதுல பொறுப்பெடுத்துக்குவாங்க குடும்பத்தில் அதனால் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் சளிப்பு உண்டாகும் குடும்பத்துக்குள்ள அவ்வளோதான் இவங்களுடைய சுதந்திரத்துக்குள்ளே தலையிடக்கூடாது முதல்ல ஜீவனை பறிப்பது போன்றது கன்னிராசிக்காரர்கள் அவர்கள் விரும்பியபடி வாழ்வதற்கு நீங்கள் அவர்களை அனுமதிக்க வேண்டும் அப்படி அனுமதிக்கவில்லை என்றால் அது அசௌகரியமாக போகும் ஏதாவது அவங்களுக்கு என்ன வழி தெரியுமோ அதை தான் அவங்க செய்வாங்க இப்ப ஒரு உதாரணம் ஒரே ஒரு ஷர்ட் இருக்கு வீட்டில் நீங்க சொல்றீங்க கன்னிராசிக்கார்ட்ட அது ஒரு சட்டை தானே இருக்குது சும்மா ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுன்னு நினச்சி துவச்சி போட்டுடலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச வழி வாஷிங் மிஷின் தான் அப்படின்னா அந்த ஒரு சட்டை அந்த ஒரு சட்டைக்காக ஒரு சட்டைக்காக மிஷின் ஆன் பண்ணி அதை போட்டு வாஷிங் மிஷினில் தான் துவைச்சு வாஷிங் மிஷினில் தான் எடுப்பாங்க அவங்களுக்கு என்ன தெரியுமா தூவாங்க அது வாஷிங் மிஷினை விட சிம்பிளான வழி தான் ஒரு சட்டை துவைக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களுக்கு என்ன வழி தெரியுமோ அந்த வழியில் தான் அவர்களுடைய வேலையை தாங்களே தாங்களுக்கு தெரிந்த வகையிலே அவர்களே கச்சிதமாக முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் மற்றவர்களுடைய உதவியை இவர்கள் நாடமாட்டார்கள் மற்றவர்களுடைய அறிவுரையும் இவர்கள் ஏற்க மாட்டார்கள் அப்போது நீங்கள் அறிவுரை சொன்னாலோ நீங்கள் உதவி செய்ய போனாலோ நீங்கள் எதையாவது ஒன்று சொன்னாலோ சுதந்திரத்தில் தலையிடுவது போல நினைத்துக்கொண்டு அங்கே வம்பு சண்டை உருவாகிறது இப்ப கன்னிராசி அவங்களுக்கு என்ன அதனால தான் செய்வாங்க நீங்கள் நல்லதே சொன்னாலும் சில நேரத்தில் பிரச்சனையாக வரும் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு விஷயம் இது அவர்களை பொறுத்தவரை இது ஒன்றும் கெட்டது கிடையாது ஏன்னா அவர்கள் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறார்கள் ஃப்ரீடம் கன்னிராசி ஃப்ரீடம் எதிர்பார்க்கும் அடுத்து ஏழாவது விஷயம் கன்னிராசிக்காரங்க விளையாட்டுத்தனமான ஆளுங்க விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க அந்த என்ன டவுன் டு எர்த்துன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவு அவங்க இறங்கி விளையாட்டுத்தனமாக குழந்தைக்கு குழந்தையாக மாறுவாங்க எப்பயும் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க அவங்க வந்து அந்த எதையுமே ஒரு ஆய்வு மனப்பான்மையில் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனா வேடிக்கையான மனநிலைமை அவங்க கிட்ட இருக்கு பகுப்பாய்வு மனநிலைமையிலிருந்து பகுத்தறியும் மனநிலைமையிலிருந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய இருந்து திட்டம் விடும் இருந்து மாறி வேடிக்கையாகவும் செயல்படுவதற்கு கன்னிராசியினாலே முடியும் என்ன பண்ணு இது இப்படி இன்னைக்கு இப்படி இருக்க அப்படின்னு கண்டாசியை பார்த்து நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்நியன் மாதிரி பாரிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி இவங்க தன் நம்பிக்கைக்குரிய மக்களுக்கு மத்தியில் மட்டும் தான் மனிதர்களுக்கு மட்டும் மத்தியில் மட்டும்தான் அவங்க இப்படி நடந்துக்குவாங்க அப்படி அதாவது விளையாட்டுத்தனமாக நடந்துக்குவாங்க வெகுளித்தனமாக நடந்துக்குவாங்க அப்படி யாரோ புதுசாக ஒருத்தருக்கு அந்நாசியை பார்க்குறீங்கன்னா அவங்ககிட்ட அப்படி நடந்துக்க மாட்டாங்க அந்த நட்பு வட்டம் காதல் வட்டம் கணவன் மனைவி இந்த அந்த நெருக்கமாக தேர்ந்தெடுக்காமல் பாருங்க இப்போ சில பேர் கவனம் முனைவி வந்து நான் கண்ணிராசி தான் கல்யாணம் பண்ணிக்கேன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் கூட நீங்கள் யோசிக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி அதாவது கன்னிராசி தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ண நபராக நீங்கள் இருக்க மாட்டீங்க அது அதாவது கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிருப்பாங்க இல்லை அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு நம்பி கல்யாணம் பண்ணிருப்பாங்க அப்படி சரியான நபரை பொருத்தணும் இல்லை யாரை யாரோட பொருத்தணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படி பொருத்தாமல் தவறாக நம்பரோட பொருந்திருப்பீங்க அதாவது தவறான ஒரு கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன் கன்னிராசிக்காரங்க தவறான நபரோடு அதாவது தவறான நபர்னால் பொருந்திய நபரை தவறுன்னு சொல்லலை அந்த ஏற்புடைய ஜாதகம் இல்லாத அல்லது மன ஏற்புடைய அல்லது ஜாதக பொருத்தமுடைய நபர் இல்லாமல் அது ஒரு சில பேருக்குலாம் அப்படி வாழ்க்கை மாட்டி வாழ்க்கை கன்னி கன்னிராசியினுடைய தனிப்பட்ட பலனாக பலன்கள் வந்து அவங்க வந்து ரொம்ப அற்புதமான நபர்கள் நல்ல மனிதர்கள் அவங்க அதான் சொல்கிறேனே அவங்க காதல்னால் அப்படி ஒரே காதல் தான் அவங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு அழகான அன்பான பண்புகளை அவங்கள்ட்ட பார்க்க முடியும் அது கன்னிராசிக்காரங்களை காதலிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எவ்வளவு குழந்தைத்தனமானவங்க அப்படின்னு கன்னிராசி ஒரு ஆண் இருக்காருனா அவரை கல்யாணம் பண்ணால் அந்த மனைவி கொடுத்து வச்ச மனைவி கனிவா நடந்து கொள்ளுவார் மனைவியை புரிந்து கொள்ளக்கூடியவர் சுதந்திரத்தை கொடுக்கக்கூடியவர் அது உங்களை சுத்தியே வருவார் கன்னிராசி இப்படி சில பேருக்கு அமையலைன்னா அதுக்கு வந்து சில ஜாதக மாற்றங்கள் எப்போ சொன்ன மாதிரி ஒரு ஒரு தனி ஜாதகத்துக்கும் மாறும் ஆனால் பொதுவாக கன்னிராசி ஒரு கணவரை கல்யாணம்ன்றது நல்லது கன்னிராசி கணவரை கன்னிராசியை சேர்ந்த ஆண்கள் தன் மனைவியினுடைய செயல்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய நபரா இருப்பார் எந்த சூழ்நிலையும் மனைவியை ஆதரிக்கக்கூடிய நபரா இருப்பார் மனைவியினுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு இவரும் அரும்பாடுபடுவார் மனைவியோடு சேர்ந்து போராடுவார் மனைவி விரும்பக்கூடிய தொழிலை தொடங்குவதற்கு சிரமம் ஏதாவது உண்டானால் கணவராக கன்னிராசியாக ஒருவர் இருந்தால் அவர் தன் மனைவிக்கு துணை நிற்பார் கணவனாக இல்லாமல் துணைவனாகவும் மாறுவார் சரி எந்த கன்னிராசிக்கார எந்த ராசிக்காரர் மனம்தான் நல்லது கன்னிராசிக்கு அதிபதி புதை இந்த ராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை அவன் நல்ல சிறப்பாக தான் இருக்கும் கன்னிராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து மகர ராசி சனீஸ்வரனினுடைய ஆதிக்கத்தில் மகர ராசியில யாரு பிறந்தாங்களோ அவர்களை மணந்தால் இவருக்கு வாழ்வு கன்னிராசிக்காரங்களுக்கு வாழ்வு சிறப்பாக ரெண்டு பேருக்குமே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கன்னிராசிக்கு பாக்கிய அதிபதி வந்து ரிசபராசிக்காரங்க அப்ப ராசிக்காரர்களை மணந்தாலும் அன்புமயமான வாழ்க்கை அமையும் ரிசவராசிக்காரர்களையும் மகர ராசிக்காரர்களையும் மணந்தால் வந்து ரொம்ப எல்லா வளங்களும் பெற்று மிகச்சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ முடியும் கணிராசிக்காரங்க இப்போ நம்ம ஜோதிடம் உண்மையாக பொய்யா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறதுனால நம்ம சவால் வீடியோ வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் நான் சொல்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு பொருந்தி போகும் அப்படியே துல்லியமான கணிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு கமெண்ட் பண்ணணும் நீங்கள் எத்தனை சதவீதம் உங்களுக்கு பொருந்தி போகுதுன்னு நான் மேசராசிலேருந்து ரிஷப் ராசிலேருந்து மிதுனத்திலேருந்து கடகத்திலேருந்து அதுக்கப்புறமா ஒவ்வொன்றும் சிம்மத்திலிருந்து ஒவ்வொரு ராசியும் பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் எல்லா கமெண்ட்ஸும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னொன்றும் சவால் வீடியோக்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் அதுவும் கன்னி ராசி இப்போ சவால் வீடியோ நூறு சதவீதத்துக்கு எத்தனை சதவீதம் பருந்து போகுதுன்னு ஜோதிடம் ஜோதினா என்ன வெளிச்சம் வெளிச்சம் இருக்கும் இடம் உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தேடக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான அற்புதமான சாஸ்திரம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சாஸ்திரம் வானவியல் சாஸ்திரம் ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதினா வெளிச்சம் உங்கள் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாகி போகும் சில பேர்லாம் ஜாதகம் பார்க்க வர்றவங்க சொல்லுவாங்க என்கிட்ட மட்டும் இல்லை எவ்வளவு ஜோதிடர்கள் மூலமா வாழ்க்கை சிறப்பானவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஏன்னா ராசிபலனையும் அதிர்ஷ்டத்தை மட்டும் சொல்றது கிடையாது ஜோதிடம் வாழ்க்கையவே வகுத்து கொள்வதற்கு உதவக்கூடிய வழிகாட்டி ஜாதகம் பார்க்க வர்றவங்க கிட்ட நான் என்ன சொல்றேனோ சொல்றத நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை துணையாக கொண்டு நான் சொல்லக்கூடியது மாதிரி வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொண்டால் அந்த வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறி போகும் வழிகாட்டி ஜோதிடம் அப்படிங்கிறது நான் ஜோதிடத்துக்கு வந்ததுக்கு முக்கிய பெரிய காரணம் நிறைய பேருக்கு டயட்டு கொடுத்தோம் குணமாகறதுக்கு சில பேர் டயட் எடுத்தும் குணமாகலவோ அப்போ விதியிலையும் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு விதியை பார்த்து இந்த விதியை எப்படி வெல்வதுன்னு அப்போ கர்மா கிளீனிங் சொல்லி கர்மா அவகமாக கழிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஜாதக அடிப்படையில் சிலருக்கு டயட்டு கொடுக்க ஆரம்பிச்சு இந்த ஜாதகருக்கு என்னென்ன உணவுகள் தான் தரணும்னு சொல்லி அப்படித்தான் ஜாதகத்துக்குள்ளே நான் வந்து முழுவதுமாக வர ஆரம்பித்தேன் முழுவதுமாக அதுக்கப்புறம் எல்லோரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குணப்படுத்த முடியுது எல்லாருமே நல்லா ஆகிறாங்க எல்லாருமே ரொம்ப ஆகிறாங்க வாழ்க்கையில் நிறைய வெற்றி ஆகிறாங்க குபேரோகம் பயிற்சி நடத்தி எல்லாருக்கும் மிகச்சிறப்பான இப்போ விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தேன் சில பேர் குபேரோகம் பயிற்சி அட்டன் பண்ணவங்களுக்கும் முன்னேற முடியலை ஏன் அப்படின்னு பார்த்தா அப்போ விதியில் வந்து ராஜ யோகங்கள் இல்லாமல் இருக்குது அப்போ அவருக்கு எப்போ யோகங்கள் உண்டாகுதுங்கிறத ஜாதகம் பார்த்தா தான் தெரியுது அதனாலையும் நான் ஜாதகத்தை ரொம்ப அதிகமாக ஆய்வு செய்ய ஆரம்பித்தேன் அதனால தான் உங்களுக்கு துல்லியமாக சொல்ல முடியுது கன்னிராசிக்காரர்கள் சிறந்த அறிவாளிகளுங்க புத்தி சாதுரியத்தால் எதையுமே சாதிக்கக்கூடியவங்க ஆமாங்க புத்தி புத்திசாது சாதிப்பாங்க அப்போ மார்ச் ஒன்லேருந்து மார்ச் எட்டு வரைக்கும் நமக்கு வந்து கர்மா கிளென்சிங் ப்ரோக்ராம் ஆன்லைனில் நடக்க போகுது நம்பரை தேடி கண்டுபிடிச்சி ஃபோன் அடித்து கலந்துக்கோங்க பயிற்சியில் ஆமாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அதுமாதிரி நவம்பர் ரெண்டு ஆரம்பித்து நவம்பர் ஏழு வரைக்கும் நேரடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சஷ்டி பயிற்சி இருக்கு ஆறு நாள் இலவச பயிற்சி கலந்துக்கங்க கர்மாகலின் கட்டண பயிற்சி கலந்துக்கங்க உயர்ந்த மனிதர்களோடு மட்டும்தான் நட்பு கொள்வார்கள் எந்த முழுவதுமாக நம்பாமல் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா போய் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எப்போதும் விரும்புவார்கள் உலக விஷயங்களை தெரிந்து கொள்வதிலே அதிக ஆர்வம் இருக்கும் பேச்சிலும் செயலிலும் பிறருனுடைய மனதை முடிந்தவரை காயப்படுத்தக்கூடாது புண்படுத்தக்கூடாது என்று நினைப்பவர்கள் கன்னிராசிக்காரர்கள் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க முடிக்கிறாங்களா முடிக்கல அடுத்த வருஷம் ஆனால் முடிக்கணும்னு நினைக்கிறவங்க கன்னிராசிக்காரங்க சூழ்நிலைக்கு தகுந்தார் போல தன்னை மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடிய குணம் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கண்ணிராசிக்காரர்கள் இவங்களை அவ்வளவு எளிதில் யாராவது ஏமாற்ற முடியுமா முடியாது ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல சகல சௌகரியங்களையும் ஆராய்ச்சி செஞ்சு அவசரமான காரியமாக இருந்தாலும் டெமேனியன் ஆகும்னு அண்ணன் நடை நடந்து எதையுமே மெதுவாக முடிவெடுக்கிற அது மெதுவாக நடந்து போகிற அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறதுனால இவங்களை அவ்வளவு ஈஸியா ஏமாத்திர முடியாது நல்ல நடத்தை உள்ளவர்கள் வசிகர தோற்றம் உடையவர்கள் அகங்காரம் இல்லாம மற்றவங்களுக்கு கற்று கொடுப்பாங்க பாருங்க தனக்கு எது தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு அது தெரியும் இது தெரியுங்கிற அகங்காரம் இல்லாம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க பிறரையும் நல்வழியில் நடக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் பிரசங்கம் செய்வார்கள் உபன்யாசம் செய்வார்கள் பிறருக்கு நன்மைகளை எடுத்துரைப்பவர்கள் பெரும்பாலும் கன்னிராசிக்காரராக இருப்பார்கள் உறவினர்களால் கன்னிராசிக்காரர்களுக்கு தொல்லைகள் உண்டாகும் இவரால் யாருக்கும் தொல்லைகள் உண்டாகாது ஆனால் கன்னிராசிக்காரருக்கு பிறரால் தொந்தரவு உண்டாகும் நல்ல வசியப்படுத்தும் பேச்சாற்றல் உண்டு அறிவாற்றல் உண்டு தவறு செய்பவர்களை கூட தன்னுடைய அன்பான பேச்சில விடக்கூடிய இயல்பு கொண்டவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் பிறந்தவங்களுக்கு எப்பயாவது பண வரவு தடப்படுற மாதிரி இருந்தாலும் தனவரவு வந்துகிட்டு தான் இருக்கும் ஓய்வாக இருக்கிறதுல அதாவது சும்மா இருக்கிறதில் இவங்க விரும்ப மாட்டாங்க சும்மா இருக்க மாட்டாங்க அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய மாட்டாங்க ஏதாவது ஒன்று செஞ்சு எதிலையாவது ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கணும் சும்மா இருக்கிற நேரத்தில் கூட சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் கன்னி ராசிக்காரங்க இவங்க தன்னுடைய அறிவாலையும் திறமையாலையும் பேச்சாற்றலையும் பண வரவுகளை உண்டாக்க முடியும் வருமானத்துக்கு தகுந்த செலவுகளை செஞ்சு கடன் இல்லாமல் வாழ விடுவாங்க கன்னிராசி அவங்க புத்திக்கு விட்டா கடனே இருக்காது கன்னிராசியினுடைய புத்திக்குள்ள வேற யாருடைய புத்தியாவது போய் உள்ள புகுந்து உடச்சு சுதந்திரத்தை உடைச்சிங்கன்னா கன்னிராசிக்காரர் கடனாயிருவார் அவரை தனிப்பட்ட வாழ்க்கையில விட்டீங்கன்னா அவர் கடனாளி ஒருபோதும் ஆகவே மாட்டார் அவருடைய சொந்த புத்திக்கு வேற யாருடைய புத்தியாவது கேட்டிருந்தா வேற யாராவது உள்ளே வந்து அவருடைய வாழ்க்கையை உடச்சிருந்தா தான் அவர் கடனாளி அவர் இல்லாட்டி அவர் கடனாளி ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா வருமானம் தகுந்த செலவு செஞ்சு சரியாக வாழணுங்கிறவர் கன்னிராசி தனியாக பார்க்கும்போது எல்லாமே குவாலிட்டி தான் அது மற்றவர்களோட இணையும் போது கன்னிராசி அவ்வளோ ஈஸியாக செலவர் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க செய்ய அதான் சொல்லி இந்த வாஷிங் மிஷின் உதாரணம் தான் ஒன்றொன்னிலேயுமே ஒவ்வொன்றிலேயுமே ஒரு ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருந்தால் வீடியோ நீளமாகும் அதனால நான் சிம்பிளாக சொல்கிறேன் சண்டைகள் வருது கன்னிராசிக்காரங்களோட மற்றவங்களுக்கு கருத்து வேற்றுமைகள் உண்டாகிறதுக்கு சொல்கிறேன் இப்போ சிம்மராசி சொல்லி இருந்த பாருங்க அவங்க எதுலேயுமே மனைவி ஒரு நல்லா சமைக்கணும்னு நினப்பாங்க தாயும் தாரமும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க சிம்மராசிக்காரங்க எதிர்பார்ப்பாங்க அப்போ அதனால சண்டை வரும் சிம்மராசிக்காரங்களோட மாதிரி கன்னிராசிக்காரங்க ஓரளவு செலவு செய்யக்கூடிய ஆற்றல் இவங்க வந்து அதாவது பொதுநலப் பணிகளுக்கு ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும் பொது பொதுப்பணிகளுக்கு செய்வோம் அங்கே செலவு அப்போ அவங்கள போய் நீங்கள் திட்டினீங்கன்னா கன்னிராஜிக்காரங்களை ஏன் புதுச்சு பொது செலவுக்கு பண்ணுற எதுக்காக பொதுக்காரர்களுக்கு எதுக்கு அன்னதானம் பண்ணுற எதுக்கு டொனேஷன்லாம் கொடுக்குற அப்படின்னு கேட்டால் சண்டை தான் வரப்படும் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கட்டி காத்து பொறுப்புடன் சேர்க்கக்கூடிய செயல்படக்கூடிய நபர்களாக கணிராஜிக்காரர் இருப்பார் பழைய பொருட்களையோ நல்ல புத்தகங்களையோ வாங்கி சேர்க்கக்கூடிய பழக்கம் இந்த நபர்களுக்கு இருக்கும் புத்தகங்களுக்கு அதெல்லாம் செலவு பண்ணுவாங்க அவங்க கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறதுல பெருந்தொகையின் போது கூடுதல் கவனத்தோடு கன்னிராசிக்காரர்கள் செயல்பட வேண்டும் சிறு தொகையெல்லாம் மெயின்ட் பண்ணிடுவாங்க பெருந்தொகை லட்சம் கோடி ரூபான்னு வரும்பொழுது சிக்கல்லாம் மாட்டுவாங்க கன்னிராசிக்காரங்க தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க சந்திக்க நேரம் பெருந்தொகை மட்டும் டீல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடமான வாக்கு ஸ்தானத்தில் சுக்ரன் வந்து அதிபதி அப்படிங்கிறதுனால உற்சாகமாக பேசக்கூடியதில் அவங்களை மிஞ்ச ஆளே கிடையாது யாராவது கவலையில் இருந்தாங்கன்னால் ஆறுதலான தேர்தலான வார்த்தைகளை பயன்படுத்தி மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை உண்டாக்கக்கூடிய பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் கன்னிராசிக்கு தான் இருக்குது நிஜமா கன்னிராசிக்கு அவங்க டிப்ரெஷன் மான அழுத்தில் இருக்காங்களா அவங்க லைஃப் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறாங்களா அது வேற விஷயம் தான் ஆனால் இவங்களால மற்றவங்கள ஆறுதல்படுத்த முடியும் அம்மா பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதி கன்னிராசிக்கு அப்போ இவங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிக்க முடியும் உடல் உழைப்பு குறைவாச்சு சம்பாதிக்க முடியும் ரொம்ப உடம்பு போட்டு அலட்டிக்கிட்டு வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை கன்னிராசி கன்னிராசி அப்படின்னாவே பொதுவாக சாதாரணமாக இருப்பாங்க நீங்கள் அதிக வேலையெல்லாம் பார்த்தா ரொம்ப டயர்டாகிருவாங்க அதிக வேலைலாம் பார்க்க சொன்னால் பார்க்கவும் முடியாது அவங்கள உடல் உழைப்பு அதிகம் பண்ண மாட்டாங்க ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க இவங்களை யாராவது அவமானப்படுத்திட்டீங்க கன்னிராசிக்காரங்களை அவங்க எதிர்ப்பே ஆவேசமாக இருக்கும் கன்னிராசிக்காரங்களை அவமானப்படுத்தவே கூடாது அவமானப்படுத்தினா ஆவேசமாகிருவாங்க அப்படியே இப்போ நான் சொன்ன எல்லாமே அப்படியே தூக்கி ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே ஆவேசமாக மாறுவாங்க அத்தனை நற்பண்புகளும் ஒரு பக்கம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு யாராவது அவமானப்படுத்தி பாருங்க கன்னிராசியா ஆவேசம்னா அப்படித்தான் பொங்கி வரும் அப்படி பொங்கி வரும் அதனால் அவமானப்படுத்தக்கூடாது இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் பொது பண்புகள் கன்னிராசிக்கு எவ்வளோ தூரம் பொருந்தி போதும் நீங்கள் தான் மார்க் சொல்லணும் நூற்றுக்கு தொண்ணூறா தொண்ணூற்றி அஞ்சா தொண்ணூற்றி எட்டா தொண்ணூற்றி ஏழா நூற்றுக்கு நூறு பொருந்துதான் நீங்கள் தான் சொல்லணும் நல்லா இருங்க சந்தோஷமாக ஒரு தடவை வாழ்க்கை கிடச்சிருக்கு மனித பிறவி எடுத்துவிட்டோம் சந்தோஷமாக வாழுவோம் நல்லா இருப்போம் இந்த வாழ்க்கையை கொண்டாடுவோம் மனமகிழ்ச்சியோடு இருப்போம் யாருக்கும் ஜாதம் பார்க்க தோண பாருங்கள் நல்லது நடத்து எங்கள் வாழ்க்கையில் நேரடி பிரிச்சு வர தோணுதா வாங்க கன்னிராசிக்காரங்க இருக்காங்களா அந்த வீடியோவை அனுப்பி வச்சு அப்பா அதெல்லாம் சொல்கிறாங்க இது உண்மையா அப்படின்னு கேளுங்க ஏன்னா நீங்கள் கூட கன்னிராசி இல்லாமல் இருக்கலாம் கன்னிராசி உள்ள ஒருத்தருக்கு பொருந்தானே அவருக்கு தானே தெரியும் அவர் லைஃப்பில் அதெல்லாம் பொருந்தி போகுதான்னு நான் சொல்கிறது எல்லாமே தனி பலன்கள் அந்தந்த நபர்களுக்கு பொருந்தும் அந்தந்த கன்னிராசி நபர்களுக்கு அப்படியே நூறு சதவீதம் துல்லியமான கணிப்பு இது மாறவே மாறாது அதிகபட்சம் சிலருக்கு எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே பிறந்தோம் எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே அதிகபட்சமாக நூற்றுக்கு நூறு அப்படியே பொருந்தி போகும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க அடுத்த வீடியோ நான் அடுத்த நாளைக்கு வந்து வெளியாக்குறேன் காலையில் ஆறு மணிக்கு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோவும் மாலை ஆறு மணிக்கு கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட வீடியோவும் தினசரி நம்ம வெளியாக்குறோம் பாருங்கள் நன்மை அடைங்க குணமாக்கும் கலை அப்படிங்கிற ஒரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிக பிரமாதமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் சூழ்நிலை அமையக்கூடியவர்கள் வந்து கலந்துகங்க எல்லாருமே குணமாகலாம் யோகாவில் குணமாகலாம் தியானத்தில் குணமாகலாம் இயற்கை உணவில் குணமாகலாம் சமையல் உணவுகளை குணமாகலாம் உண்ணாவிரத்தில் குணமாகலாம் நான் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருவேன் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணலாம் அதை ஃபாலோ பண்ணலாம் இயற்கையாக ஆயுஷுன்னு நூறு பேச்சில் நான் சொல்லி கொடுத்தாலும் இயற்கை உணவு மட்டும்தான் இனிமேல்லாம் வந்து எல்லாத்தையுமே சொல்லி தரப்பறேன் குடமாக்கும் கலை ஒன் டே ப்ரோக்ராம் ஒரே நாள் காலைல ஒம்பது மணிக்கு வந்துட்டு அஞ்சு மணிக்கு போயிடலாம் ஒரே நாளில் எல்லாமே சொல்லி தரப்பேன் அப்படி ஒரு பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியை நம்ம டிசைன் பண்ணி மக்களுக்கு தரப்போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தரப்போகிறோம் வந்து கலந்துக்குங்க